அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது. ஜியோடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் நாட் சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன், ஸோ எல்லா அப்டேட்ஸுமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 330. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. எப்போ மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ரீசெண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து கூகுள் மீட், அதுக்கப்புறம் ஜூம். ஸோ கூகுள் மீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டட் வீடியோ மீட்டிங்ஸ் இருந்தது, பட் இதில் வந்து ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. எஸ் வீடியோ மீட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் செப்டம்பர் 30 அப்புறம் வந்து உங்களுக்கு லிமிட்டட், அதாவது நீங்கள் வீடியோ மீட்டிங் வந்து வெறும் 60 நிமிஷம் வரைக்கும் தான் கண்டக்ட் பண்ண முடியும். அதே ஜூம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 45 நிமிஷம் தான் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ கூகுள் மீட் வந்து இந்த பேண்டமிக் அப்படிங்கிறதுனால அன்லிமிட்டட் வீடியோ மீட்டிங்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆஃபர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 30 கூகுள் மீட் யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் வந்து 60 நிமிஷம் வரைக்கும் தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமோ வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகாது, பட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் மீட்டில் இந்த அப்டேட் செப்டம்பர் 30 வருது. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து மறுபடியும் 17 ஆப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ஜோக்கர் மேல்வேர், அதாவது பிரெட் மேல்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்வேரில் வந்து இன்ஜெக்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து செக்யூரிட்டி கம்பெனி, அதாவது ஜி ஸ்கேலர் அப்படிங்கிற ஒரு கலிஃபோர்னியா செக்யூரிட்டி கம்பெனி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேல்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணோம், அது மட்டும் இல்லை நம்மளுடைய எஸ்எம்எஸில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பர்ஸ் வந்து ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஆப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரிமூவ் பண்ணியிருக்க ஆப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டே நீங்கள் பார்க்குற லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் தான். இதில் வந்து நிறைய ஸ்கேனர் ஆப்ஸ் இருக்குது, பிடிஎஃப் ஸ்கேனர் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதே சமயத்தில் ஆப் லாக் இருக்குது, ப்ரைவேட் எஸ்எம்எஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் எதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. வோடஃபோன் ஐடியா, அதாவது வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் அவங்களுடைய 3G கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து 4G அப்கிரேட் பண்ண போகிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்களுடைய 3G ஸ்பெக்ட்ரம் பேண்ட் எல்லாமே வந்து 4G அப்கிரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது 900 MHz 1800 எல்லா ஃபார்மிங் ஒர்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்லோவாக வந்து அவங்களுடைய 3G கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 4G கொடுத்து வந்து அவங்களுடைய ஹை ஸ்பீட் டேட்டா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ மாதிரி அவங்களுக்கு வாய்ஸ் கால்ஸ் வந்து எப்போவுமே ரிசீவ் ஆகிட்டுருக்கும். ஸோ எல்லா 3G கஸ்டமர்ஸும் இனிமேல் 4G அளவுக்கு வந்து டேட்டா நெட்ஒர்க் ஸ்பீட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் டைமாக பண்ண போகிறதுல பேட்ச் வைஸாக பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் ரீசெண்டாக எக்ஸ்பைரிங் இமேஜஸ் இந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இது கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்பைரிங் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வியூ ஒன்ஸ் இந்த பேரில் தான் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ வியூ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதில் எந்த டைம் ஸ்டாம்ப்பும் இவங்க கொடுக்க போகிறது, அதாவது 1 minute 10 minute அப்படி இல்லாமல் வந்து ஜஸ்ட் வந்து இமேஜ் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் ரிசீவ் பண்ணுறவங்க வந்து சேட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த இமேஜை பார்க்கலாம். சேட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வியூ ஒன்ஸ் ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஃபிளிப்கார்ட் உடைய பிக் பில்லியன் டே சேல் 2020 போஸ்டர் ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டர்ல வந்து கமிங் சூன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, டேட்ஸ் வந்து இன்னும் ரிவீல் பண்ணல, பட் கமிங் சூன் அப்படின்னு போட்டிருந்தாலும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிளிப்கார்ட் உடைய சேல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆஃபர்ஸ் இருக்கு, மொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் க்ளோதிங் லைன் எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து எந்தெந்த கார்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால். ஃபர்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ, எஸ்பிஐயுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து 10% வந்து இன்ஸ்டன்ட் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த 3 கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து வந்து நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸோட வந்து இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஆஃபர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அது மட்டும் இல்லை, பேடிஎம் வேலெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்துக்குமே, எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து இது வேலிட் அப்படின்னு வந்து போஸ்டர் மூலியமாக ரிவீல் பண்ணி
பண்ணியிருக்காங்க. அடுத்தது அமேசானும் அவங்களுடைய கிரேட் இண்டியன் சேல், அதாவது ஃபெஸ்டிவல் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் டீசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் டேட்ஸ் இன்னும் ரிவீல் பண்ணலை. அகைன் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுக்கு வந்து இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய நோ காஸ்ட் இஎம்ஐயும் வந்து மற்ற கார்ட்ஸ்க்கெல்லாம் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அமேசானுடைய ஈகோ ப்ராடக்ட்ஸ், கிண்டல், அந்த மாதிரி அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிக் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அமேசானுடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த கிரேட் இண்டியன் சேலில், அதாவது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அமேசானில் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது பெஸ்ட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு எஸ்பிஐ, ஏன்னா வந்து 10% இன்ஸ்டன்ட் ஆஃபர் இருக்குது, அதனால் எஸ்பிஐ டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸ் வந்து ஒருவேளை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவோடைய பாப்புலரான வி சீரீஸில் விவோ V20 சீரீஸ் இந்தியாவில் October 12th அன்றைக்கு லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. விவோ V20 SE, அதுக்கப்புறம் V20 Pro, 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் வெறும் 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ப்ரோ வேரியண்ட் இவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க, மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுவாங்க, எஸ்சி அதுக்கப்புறம் விவோ V20. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவோ உடைய V20 SE வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 665, அகைன் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா, 48 MP ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் இருக்குது, அமலட் பேனல். அதே விவோடைய V20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G, இதுவும் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா, இதுலேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு டீசன்ட் ஸ்பெக்ஸ், பட் பெஸ்ட் அவுட்லுக்கோடு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை ப்ரைஸிங் இவங்க வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா விவோ V20 இந்தியாவில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நோக்கியா 9.3, 7.3, 6.3 மூணு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நவம்பரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி HMD குளோபல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 9.3 ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், 108 MP ஸ்னாப் ட்ராகன் 865 உங்க கொடுக்கலாம். அதே நோக்கியாவுடைய 7.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப் ட்ராகன் 690 ஒரு புது சிப்ஸர் இதில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே நோக்கியாவுடைய 6.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் கேட்டகரியா ஸ்னாப் ட்ராகன் 670 இல்லைனா 75 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனுடைய டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Xiaomi அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் Mi 10T சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக September 30th அன்றைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிடுச்சு. ரெண்டர்ஸ் பார்க்கும்போது இதோட அவுட்லுக் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 10T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப் ட்ராகன் 865 இவங்க கொடுக்குறாங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 MP, 144 Hz ரெஃப்ரெஷ், 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அதே Mi 10T அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஸ்னாப் ட்ராகன் 865, பட் கேமரா வந்து உங்களுக்கு ப்ரைமரி சென்சார் 64 MP, மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ரோ வேரியன்ட் மாதிரியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனோட பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு Xiaomi அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் குளோபலாக September 30th அன்றைக்கி கொடுக்குறாங்கன்னு. OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 8T October 14th அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுனால யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸாருக்கு ப்ரைஸ் கட் இருக்கிற மாதிரி இவங்களும் OnePlus உடைய 8க்கு வந்து ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் குளோபலாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் இந்தியாவில் இவங்க ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணலை. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 51,000 இருக்கக்கூடிய OnePlus 8 வந்து இப்போ 44,000 அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்தியாவிலையும் வந்து OnePlus 8 உடைய ப்ரைஸ் கட் வந்து இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் OnePlus 8 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரைஸ் கட்டுக்கு வெயிட் பண்ணலாம். அதே OnePlus 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸ் கட்டும் இல்லை அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா OnePlus 8 வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க, ப்ரோ வேரியன்ட் கிடையாது. ஸோ OnePlus 8க்கு தான் ப்ரைஸ் கட் இருக்குது. OnePlus 8 Pro வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ப்ரைஸிங்கில் தான் அவைலபிளாக இருக்கும். ரியல்மி ஒரு புது சீரீஸ் கூடிய விரைவில் கொண்டு வருவாங்க. இது Realme Q சீரீஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கான லான்ச் டேட்டே இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ் Realme Q சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 13th அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணலாம். மேபி இவங்க சைனாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த Q சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரியல்மியுடைய புது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ Realme Q சீரீஸ் தான் ஃபஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் ரியல்மியுடைய புது யூசர் இன்டர்ஃபேஸில் இவங்க லான்ச் பண்ணுறது. மற்றபடி இதுவும் வந்து OLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க கொடுக்குறாங்க. 65W ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் ஸ்க்ரீன் கேமராவோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரூமர்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம் ரியல்மியுடைய Q சீரீஸில் என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோடு இவங்க கொடுக்குறாங்கன்னு.
ரிலையன்ஸ் ஜியோ ஏற்கனவே கூகுளோட கொலாப் பண்ணி இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். இது 2G முக்த் பாரத், இது கீழே இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க தகவல் என்னென்னா, ரிலையன்ஸ் ஜியோ வந்து மூணு டிவைஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஒன்று வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன், ரெண்டு வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரியோட சிங்கிள் ரியர் கேமரா ஆண்ட்ராய்ட் 10 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே 5G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிக் மேஜிக் 5G, ஆர்பிக் மைரா 5G, இந்த கோட் நேமோட வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் ரிலையன்ஸ் தரப்புலேருந்து மூணு ஸ்மார்ட் ஃபோன், இதில் ரெண்டு 5G ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் நாட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனாக ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ண போகிறதை ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த சீரீஸ் கீழே வந்து ஒன் ப்ளஸ் நாட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து ஒன் ப்ளஸ் நாட்டில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் கமிங் சூன் அப்படின்னு ஒன் ப்ளஸே அஃபிஷியலாக ஒரு டீசர் மூலயமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், ஒன் ப்ளஸ் நாட் சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அக்டோபர்லேயே இவங்க லான்ச் பண்ணலாம். இது ஒன் ப்ளஸ் நாட் லைட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப் ட்ராகன் 690 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் நாடு கீழே அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததான் எனக்கு கிவ் அவே கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துலாம், வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிற எக்ஸ்பைரிங் இமேஜஸ் ஃபீச்சருடைய புது பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிற புது ஃபீச்சர் எக்ஸ்பைரிங் இமேஜஸ் இதோட பேர் என்ன, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கிவ் அவே கான்டெஸ்டான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 Pro SE, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முனியன் முனி. கங்க்ராச்சுலேஷன் முனியன், நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.